சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடவுள் மனுஷனை படைச்சாரா இல்லை மனுஷன் கடவுளை படைச்சானா அப்படின்னு ஒரு பெரிய தர்க்கம் நடக்கிற மாதிரி சில நேரங்களில் மனுஷங்க நடக்கிறத பார்த்தா இவங்க தான் கடவுளையே படைச்சாங்க போல்ருக்கு, இவங்க சொல்கிறதெல்லாம் கடவுள் கேட்டு நடப்பார் போல்ருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி தான் நடந்துக்குவாங்க மனுஷங்க சில நேரங்களில். ஒரு ஹாஸ்டல், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டல், அது சில்ட்ரன்ஸ் ஸ்கூலு, அந்த ஹாஸ்டலில் படிக்கிற பசங்கள்லாம் அந்த ஹாஸ்டல்லே தங்கியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாக தங்கியிருப்பாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், பஃபே பிரேக்ஃபாஸ்ட், பசங்கள்லாம் எந்திரிச்சு வந்து அந்த ரூமுக்கு வருவாங்க, சாப்பாடு டைனிங் ரூமுக்கு வந்து அங்கே எல்லாமே சாப்பாடு ஐட்டம்லாம் ஒரு பக்கம் ஆப்பிள், ஒரு பக்கம் சாக்லேட்ஸு, அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் வந்து டோஸ்டரு, என்னென்னமோ ஐட்டங்கள்லாம் வரிசையாக உணவு ஐட்டம், இட்லி கூட வச்சுக்கலாம், தோசை வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுருப்பாங்க. பசங்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போய் வேணுன்றத எடுத்து போட்டு சாப்பிட்லாம். அதில் அங்கே அந்த டைனிங் ஹாலில் ஒரு மிஸ்ஸு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து குவான்டிட்டி கம்மியாக, ஆப்பிள் மட்டும் கம்மியாக வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த மிஸ்ஸு வந்து ஆப்பிள் பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. அங்கே பொதுவாக எல்லா பசங்களும் வந்தோடனே அவங்கவுங்க பிளேட் எடுத்துக்குங்க, எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையன் போனான், முதல்ல ஆப்பிள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ஒன்று எடுத்து போட்டு அடுத்து ரெண்டு மூணுன்னு எடுக்க போனான்ல. உடனே மிஸ் சொன்னாங்க, ஒரு பழம் தான் ஒரு பையன் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிட்டா கடவுளுக்கு பிடிக்காது, கடவுள் இங்கேருந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கார், அதனால் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொன்னார். மிஸ்ஸு சொன்னாங்க, சரிங்க மிஸ் அப்படின்னு ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து வந்தான். இந்த கார்னரில் நிறைய சாக்லேட் பார் நிறைய கிடந்துச்சு. ஒரு பையன் ரொம்ப வேகமாக வந்து ஒன்று ரெண்டுன்னு எடுக்க போனான். அங்கேருந்து அவங்க வந்து சத்தம் போட்டு சொன்னாங்க, ஒவ்வொன்று தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு மிஸ்ஸு சொன்னாங்க. இந்த பையன் மெதுவாக சொன்னான் சாக்லேட் எடுக்கிறவன்ட்ட, தைரியமாக நீ எத்தனை மணி நேரம் எடுத்துக்க, கடவுள் வந்து அந்த ஆப்பிள்கிட்ட தான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கார், இங்கெல்லாம் பார்க்க மாட்டார், வேணுன்றத நீ எடுத்துகிட்டு போயிரு, அது வாட்டுக்கு நீ வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னானான். இப்போ கடவுளை என்ன பண்ணுறான், எங்கும் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்கே ஆப்பிள் கண்காணிக்கிற வேலையை மனுஷனை மாதிரி அவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம அவரை ஏமாற்றிட்டு இங்கே சாப்பிட்லாம்னு இவன் ஐடியா கொடுக்குறான் பையன். இப்படி கடவுள்கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. கடவுள் வந்து ரொம்ப எளிமையானவர்னு கேள்விப்பட்ட ஒருத்தன் போய் உக்காந்தான் ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலில். கடவுளே என் முன்னாடி கொஞ்சம் வர்றீங்களா, சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டான். படக்குன்னு வந்துட்டார் கடவுள். வந்தோடனே உனக்கு ஆச்சரியம், என்னங்க வந்துட்டீங்க, நாமா நீ கூப்பிட்டில்லப்பா வந்துட்டேன், என்ன கேள்வி கேட்கணும், நல்லா இருக்கீங்களா, அங்கே எப்படி இருக்குது, தேவலோகம்லாம் எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருக்காங்க, ஐயா எப்படி இருக்காரு, உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்குறான், நல்லா விசாரிக்கிறான், எல்லாம் நல்லாயிருக்கும். சரி கடவுளே, எங்கள் ஊரில் இங்கே பூலோகத்தில் இந்தியாவில் ஒரு நேரம்னா அமெரிக்காவில் வேறு நேரமாக இருக்குது, அமெரிக்காவில் டாலர்னு சொல்கிறான், ஐரோப்பாவில் யூரோன்னு சொல்கிறான், அதை கொண்டு வந்தால் இந்த பணத்துக்கும் அந்த பணத்துக்கும் சோடி போட்டு பார்த்தா பொருந்த மாட்டேங்குது, இது ஒரு ரூபானா அங்கே வந்து அப்படிங்கிறான், அது ஒரு ரூபானா இங்கே வந்து இப்படிங்கிறான், இந்த மதிப்புகள்லாம் நேரத்துக்கு நேரம் மாறுது, பணத்துக்கு பணம் மாறுது, உங்கள் தேவலோகத்தில் எப்படி அப்படின்னு ஒரு பீடிக்கு போடுறான். என்னடா எப்படின்னு கேட்குற அப்படின்னு, ஒன்று வேணாம், இப்போ வந்து ஒரு செகண்டுன்னு நீங்கள் சொல்கிறோம்ல, உங்கள் தேவலோகத்தில் ஒரு செகண்டு, ஏன்னா கடிகாரத்தில் செகண்ட்லேருந்து ஆரம்பிக்குது, தேவலோகத்தில் ஒரு செகண்ட்னா எங்களுக்கு அது எத்தனை காலத்தில் நேரத்தில் வரும் அப்படின்னு. உடனே கடவுள் சொன்னார், தேவலோகத்தில் ஒரு செகண்டுங்கிறது மனித பூலோகத்தில் 1,000,000 வருஷம் அப்படின்னார். அப்படிங்கப்பா 1,000,000 வருஷமா, அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு செகண்டாக போகுது, பிரமாதம். ஆமாம், அப்புறம் பணம், பண மதிப்பு எப்படி அப்படின்னு, இங்கே 1,000,000 ரூபா அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டான். திருப்பி இங்கே 1,000,000 ரூபான்னா எங்கள் ரூபாய்க்கு 1 ரூபா அப்படின்னு கடவுள் சொன்னார். இப்போ கடவுளை சிம்பிளாக ரெண்டு கேள்வியை கேட்டு அவரை இப்போ வலைக்குள்ளே வீழ்த்தலான்னு முடிவு பண்ணிட்டான்.
அப்போ என்னங்க உங்களுக்கு ஒரு ரூபா அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். கடவுளே உங்களை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டான். 10 லட்சம் ரூபா கேட்குறான், ஆனால் ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்டோடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு ஒரு ரூபா தர்றேன், 1 செகண்ட் பொறுத்துரு அப்படின்ட்டு மறைஞ்சிட்டார். 1 செகண்ட்னா எவ்வளவு, 10 லட்சம் வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் 10 லட்சம் ரூபாய்க்கு, அவ்வளவுதான். நீ டாக்டிஸாக அடிச்சுன்னா கடவுள் உன்னையோட டாக்டிஸாக வரத்தையும் கொடுப்பார், சாபமாக மாற்றிட்டும் போயிடுவார். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள்.